ராத்திரி சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கு இறை போற்றி. சமயக்குறவ சந்தானக்குற அகச்சந்தானம் பொய்யச்சம் புறச்சந்தானம் திருக்கயிலாய பரம்பரை சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. இப்பணி செய்ய உடல்நலம் மனவழி ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அகிலாண்டேஸ்வரியுடன் ஒரு சக்தி விநாயகர் சோழீஸ்வர பெருமான் திருவடிகள் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். ஏழாம் திருமுறை பதிகேன் எத்தனை? ஆ, 81வது பதிகமா? 81வது பதிகம். தலம் பார்த்துக்கிடுங்க, திருக்கழுக்குன்றம். 81 ஆ, 80 மந்திர எண். ஆ, இன்றைய பாடப்பகுதி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறை பதிகேன் 81, தலம் திருக்கழுக்குன்றம். ஒரு மந்திரம் முடிஞ்ச ரெண்டு முடிச்சிருக்கிறோமா? ஆ, முதல் இரண்டு மந்திரங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்குது. முதல் மந்திரத்தில் என்ன செய்தி பார்த்துருக்குறோம்னா, யானைகள் கன்றுகள் பற்றிய குறிப்பு அதையெல்லாம் பேசியிருக்கிறோம். உயிர்களை வருந்த செய்கின்ற கொடுஞ்செயல்கள் பலரும் இகழுரைகளை சொல்லுமாறு இழிவெய்த நின்ற வினைகளெல்லாம் போகச் செய்கின்ற தலம். இந்த வினைகளெல்லாம் போகிறதுக்கு வணங்குங்கன்னு முதல் மந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது மந்திரத்தில் கொன்றை மாலை அணிந்த செய்தி சொல்லி மணிகளோடு முத்துக்கள் சொல்லியிருக்கிறார். மணிகளும் முத்துக்களும் அதுக்கெல்லாம் நம்ம விரிவாக பொருள் பார்த்துருக்குறோம். மணியை குருவாகவும் முத்துக்களை ஏதாவது சொல்லணும், வீடு பேராகவும் சொல்ல வேண்டும். எனவே இதில் வந்து நேரடியாகவே குருவை பற்றிய குறிப்பு இருக்கிறதுன்னு பார்த்துருக்குறோம். இந்த பதிகத்தில் மூன்றாவது மந்திரம் பார்க்க போகிறோம். மூன்றாவது மந்திரத்தின் பொழிப்புரை, உலகீர் நம்மை அடிமைப்படுத்துகின்ற வினைகள் குறைந்து முழுவதுமாக நீங்குவதற்கு எண்தோளுடைய மாணிக்கம்போல் ஒளியுடைய நீலகண்டன் எழுந்தருளிருக்கின்ற திருக்கழுக்குன்றத்தை நாளும் அதிக நேரம் வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்கிறார். குறிப்புரை எல்லாம் இலக்கணமாக இருக்குது, விளக்கம் பார்த்தா போதும். நம்மை அடிமைப்படுத்துகின்ற வினைகள் உரையிலிருந்து சொல்கிறோம், நீங்கள் மூலத்திலேருந்து எடுத்துக்கணும். அங்கே மந்திரத்தோட படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீள நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் ஆளும் நம்ம வினைகள்ங்கிறது தான் அடிமைப்படுத்து வினைகள். நான் உரையை வச்சு பொருள் சொல்லும்போது நீங்கள் மூலத்திலேருந்து எடுத்துக்கணும். ஆளும் நம்ம வினைகள் அல்கி அழிந்திடவே, அல்கினா குறைந்துன்னு அர்த்தம். தோளும் எட்டுமுடைய மாமணி சோதியான் காளகண்டன் உரையும் தண்களுக்கு குன்றமே. இப்போ குறிப்பு எழுது, நம்மை அடிமைப்படுத்தும் வினைகள் எழுதுங்க. வினைகள் நம்மை அடிமைப்படுத்துதல் என்பது இன்னைக்கு முழுவதும் நம்ம அதான் பேசிகிட்டு இருந்தோம். மது நிறைய சந்தேகம் கேட்டார் இன்னைக்கு ஒரு வேலையாக ரெண்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். வினைகள் நம்மை அடிமைப்படுத்துகிறது, அது கட்டுநிலை எனப்படுகிறது. வினைகள் நம்மை அடிமைப்படுத்துவது கட்டுநிலை அல்லது பிறப்பு நிலை அல்லது மறைப்பு சக்திக்கு உட்பட்ட நிலை. அந்த வினைகளிலிருந்து விடுபடுவதற்கு நாம் சிவபுண்ணியங்களை ஈட்டணும். சிவபுண்ணியம் என்பது சரியைகிரிய யோகம் ஞானம் என்ற சைவ சமய படிநிலைகளை சிவபுண்ணியம்னு சொல்கிறோம். சிவபுண்ணியங்களை ஈட்டாதவரை இந்த வினைகள் நம்மை ஆளுமை செய்யும். வினைகள் வழிதான் இறைவன் உயிர்களை இயக்குகிறாருங்கிறது சாஸ்திரம் ஏற்றுக்கிட்டாலும் அந்த வினையினுடைய ஆளுமையிலிருந்து நம்ம விடுபட முடியுங்கிறதையும் சைவம் ஏற்றுக்கொள்கிறது. அதை தான் நம்ம வந்து இந்த அவினைக்கு இவினையாம்ங்கிற மந்திரத்தில் பார்க்குறோம். அவினைக்கு இவினையாம் என்று சொல்லும் அக்தறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுவதும் நாமடியும் செய்வினை வந்தமி திண்டப்பெற திருநீலகண்டார். அதில் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த பதிகத்தை பாடிய தலத்துக்கு ஞானசம்பந்தர் போகும்போது அங்கே அந்த நோயில் மக்கள் துன்புறுறாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் போகும்போது வினைகளை பற்றி எல்லாரும் பேசுறது அவர் காதில் விழுகிறது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அந்த வினையினால் இந்த வினை வந்தது, இந்த வினையினால் அந்த வினை வந்ததுன்னு வினையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் இறைவனுக்கு பணி செய்தீங்கன்னா இந்த வினைகள் உங்களை என்ன செய்யாது, ஒன்று பண்ணாது. அதில் திருஞான சம்பந்தர் கைவினைகள்னு சொன்னது ஏன்னா சைவத்தின் படிநிலைகளில் அது தவப்படிநிலைகளை தான் முதன்மை, குறிப்பாக சரியகிரியை தான் முதன்மைப்படுத்துகிறார். அந்த மந்த அந்த பதியத்துக்குள்ளே போனால் அதுக்கு ஒரு வரி இருக்குது, சொல்ல முடியுமா உங்களால், அதுக்குள்ள ஒரு வரி இருக்குது. அதாவது குளம்பல தொட்டும்னு ஒரு மந்திரம் வரும், அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரும் குளம்பல தொட்டு காவியனை செய்துன்னு வரும். அந்த குளம்பல தொட்டுங்கிறதா அப்பருடைய என்ன நெறி, திருத்தொண்டு நெறி, சரியை நெறி. அங்கு அதாவது வினைகளினுடைய வாட்டத்திலிருந்து விடுபடுவதற்கு சைவத்தின் ஞானப்படிகள் நான்குமே வழி என்றாலும் முதல் வழி ரெண்டு தான், என்னது, சரியை கிரியை தான். அதனால தான் குளம்பல தொட்டும் காவியனை செய்தும் என்று திருஞான சம்பந்தர் பாடுறார். அதனால தான் அவர் அந்த இந்த மந்திரத்தில் அந்த செய்தியை சொல்லி வழிபடுங்கள்னு தான் சொல்லியிருக்கிறார், வழிபடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை ஒரு செய்தியாக எடுத்து கொள்ள வேண்டும். இறைவன் எண்தோள் உடையவன் என்று சொன்னது கல்யாணி வேலையும் செய்ய வராது, செய்ய விடாது. எண்தோள் என்பது இறைவனுடைய பேராற்றலை சொல்லுவதற்காக, இறைவனுடைய பேராற்றலை காட்டுவதற்காக. மாணிக்கம் என்றது நீங்களே சொல்லிடலாம், எந்தோ பேராற்றலுடைய இறைவன் யாராக வர்றாரு, குருவாக வர்றார். மாணிக்கமும் குரு தான், ஆமாம், குருவாக வர். ஒளியுடைய பொருள் எல்லாமே குரு தான். மாணிக்கம் போலும் ஒளி உடையவன் சொல்லிட்டார், குரு தான். அதாவது ஒளினாலே வெளிப்படுதல் சார், இறைவன் வெளிப்பட்டாலே யாரு தான், குரு தான். வெளிப்பட்டாலே குரு தான் என்று அதில் வெளிப்படுத்தினார். நீலகண்டன் என்பதும் பேராற்றல் தான். இதில் இறைவனுடைய பேராற்றலை சொல்லுவதற்காக இரண்டு குறிப்பு, எட்டுதோல் ஒரு குறிப்பு, நீலகண்டம் ஒரு குறிப்பு. ஏனென்றால் இறைவனுடைய அந்த ஆன்மாக்களினுடைய வினைகளை நீக்குவதற்கு எது ரொம்ப தேவைப்படுது, பேராற்றல் மிக அதிகமாக தேவைப்படுது. பண்டிதமணி உரையில் சொல்லுவார், இறைவனுடைய ஆற்றலை எதற்காக மாணிக்கவாசகர் இவ்வளவு அதிகமாக சொல்கிறார்னா, அவ்வளோ அதிகமாக எனக்கு வினை இருக்கும்பார், ஏன் இவ்வளவு வெள்ளம் கடல்னு ஏன் சொல்லுகிறார் என்றால், எனக்கு வினைகளும் அந்த அளவிற்கு இருக்கிறதும்பார். அப்போ வினைகளை நீக்கிறதை பற்றி பேசுகிறதுனால தான் எது அதிகமாக இருக்குது, பேராற்றல் குறிப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த ஆன்மாக்களினுடைய வினைகள் இப்போ ஞானசம்பந்தருமே அவ்வினைக்கு வினையாம் பாடினார். நான் கடைசியில் என்ன சொன்னார், திருநீலகண்டம்னு ஏ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம், இதுதான் வகுப்பினுடைய வெற்றி. கடைசியில் என்ன வார்த்தையை போட்டார், இங்கே என்ன சொல்லிகிட்ருக்கிறாரு, அங்கேயும் வினைக்கு தான், இங்கேயும் வினைக்கு தான், இதுதான் அந்த இறைவன் நம்ம பாடத்தை நடத்துகிறாருங்கிறார். புரியுதா உங்களுக்கு, திருநீலகண்டத்தை வச்சு தான் அந்த வினை நீக்கத்தை சொன்னார். பிற மேலும் வந்து திருநீலகண்டம் வந்து நம்முடைய சித்தாந்தத்தில் குறிப்பு இருக்குது, ஒரு ஆணவ மலத்துக்கு குறியீடு. என்ன மலத்திற்கு குறியீடு, ஆணவ மலத்திற்கு குறியீடு. ஆணவ மலம் இறைவனை ஒன்றை செய்ய முடியாதுங்கிறது தான் அவர் கண்டத்தில் அடங்கியிருக்குது. இறைவனை ஆணவமலம் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் இறைவன் கண்டத்தில் அடங்கியிருக்குது. அப்போது ஆணவமலத்தின் காரணமாக தான் எதையே செய்கிறோம், வினையை செய்கிறதுக்கு காரணமே என்ன மலம் தான், அறியாமையிலிருந்து தான் வினை வருது. அப்போ வினை நீக்கம் என்பது என்ன நீக்கமாக இருக்கணும், ஆணவம் ஆணவமலம் நீக்க, ஆணவங்கிறது இருட்டு, அதை விரட்டுறதுக்கு என்ன வேணும், ஒளி வேணும். அதனால தான் இறைவனை எதா பார்த்தார், மாணிக்கமாக பார்த்தார். இவ்வளவு விரிச்சிங்கன்னா தான் இந்த பதிகத்தை, இல்லைன்னு நீங்கள் தாளம் போட்டால் 5000 யுகம் தாளம் போட்டாலும் சுந்தரர் என்ன சொன்னார்னு தெரியாது, இதுதான் இதில் இருக்கிற விஷயம். புரியுதா உங்களுக்கு, ஆமாம், அதிலே குருதானே வருகிறது. ஆ, அதை வந்து இதில் நீங்கள் குறிப்பாக என்ன செய்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆளும் நம்மை வினைகள் அல்கி அழிந்திட, அதில் ஒரு அழகான வார்த்தையை போட்டார், அல்கி அழிந்திட என்றால் குறைதல், அழுகுதல்னால் குறைதல். அதாவது வினைகள் வந்து படிப்படியாக சேர்ந்தது, அந்த வினைகள் படிப்படியாகத்தான் போகும். சரியை செய்யும்போது போகும், பிறகு கிரியை செய்யும்போது போகும், பிறகு யோகம் செய்யும்போது போகும். திடீர்னு ஒரே நாளில் எல்லா வினைகளும் போகாது, பையவே கொடுபோந்து தான்.
ஆமாம், நல்ல பழக்கமும் மெதுவாக தான் வரும், கெட்ட பழக்கமும் மெதுவாக தான் வரும். நல்ல பழக்கத்தை கைவிடும்போது மெதுவாக போயிடும், கெட்ட பழக்கத்தை மெதுவாக தான் விடணும். ஒரு படத்தில் கதாநாயகன் சிவாஜி கணேசன் வந்து தீய பழக்கத்துக்கு இருப்பார், இன்றையோடு விட்டுறேன் பாரு டாக்டர் அப்படியில் படிப்படியாக விடணும் பாரு. அந்த தீய பழக்கத்தையும் எப்படி தான் விட சொல்வார், அதையும் நீங்கள் படிப்படியாக தான் விடணும், இல்லைன்னா ஆபத்து அப்படிம்பார். புரியுதா? இப்போ வந்து மதுவிலக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது ஒரு அரசியல் தலைவர் சொன்னாங்க, அவன் கை நடுக்கப்பட்டு எல்லாம் தற்கொலை பண்ணிவிடுவானுங்க, அதையும் எப்படி தான் நிறுத்தணும், படிப்படியாக தான் அதையும் நிறுத்தணும். டாக்டர்கள் மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லிட்டாங்க, நீங்கள் திடீர்னு நிறுத்துறீங்கன்னு செத்து போயிடுவானுங்க, படிப்படியாக நிறுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கினா தான் தேவாரம், சும்மா தேவாரத்தை தனியாக உட்காந்துல படிக்க முடியாது. அந்த குறிப்பை தான் அல்கிங்கிற வார்த்தையில் சொன்னார். அதைத்தான் மாணிக்க வாசகர் பையவே கொடுபோந்து பாசம்ங்கிறது மூன்று மலங்களையும் குறிக்கும், படிப்படியாக தான் குறைக்க முடியும். அதனால தான் மருத்துவருடைய சிகிச்சையிலையும் 10 நாள் 15 நாள் டோஸு, 30 நாள் மாத்திரை, 60 நாள் மாத்திரைன்னு கொடுக்கறதெல்லாம் அதனால தான். லைஃப் லாங் மாத்திரை, சில நோய்களுக்கு இதய நோய்க்கெல்லாம் மாத்திரை லைஃப் லாங் தான் சொல்லிடுவாங்க, லைஃப் லாங்னு சொல்லி அதே இதில் சொல்கிறத பார்க்குறோம். பிறகு தோல் சொல்லிட்டு நீலகண்டட்டம் அவினைக்கு இவனையாக பொறுத்துனீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது, அதில் ஒன்றுமே கிடையாது. கடைசியில் காலகண்டன் உரையும் தண்களுக்குன்றமே நீள நின்று தொழுமின், அந்த வரியை திரும்ப எடுக்கணும், நீள நின்று தொழுமின் நித்தலும் நீதியால், அந்த வரி ரொம்ப முக்கியம். நீள நினைந்தடியன் இவரே பாடியிருக்கிறார், நீள நினைந்தடிய நித்தலும் கைதொழலும், அந்த வரியை அது எங்கே இருக்குன்னு பார்த்து அதில் இணைச்சி படிக்கணும். ஆமாம், இவருடைய பாட்டு தான் அது, நீள நினைந்தடிய நித்தலும் கைதொழலும். நீள என்பதன் பொருள் மாணிக்க வாசகருடைய இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தன்மை, இறைவனை மறவா தன்மை. நின்று என்பதன் பொருள் அப்படியே ஸ்டாண்டிங்னு பொருள் அல்ல, சாதனத்தில் நின்றுன்னு அர்த்தம். நின்று என்ன அர்த்தம்? நின்றுகிட்டே பாடுறது அப்படின்னு பொருள், சாதனத்தில் நின்று. தொழுமின், தொழுமின் ஏன்னு சொன்னார்னா அதில் சரியை அடங்கும், மெயினாக ரெண்டு சரியை கிரியே அடங்கும், கைகால் கூப்பித்தொழிர் அது அதில் பொருத்தணும், வாழ்த்தவாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னியும் அது எடுத்துக்கலாம். பிறகு கரங்குவிவார் உள்மைகளும், பிறகு கைகால் கூப்பித்தொழில் கரங்குவிவார் உள்மைகளும் கோன்கடல்கள் அதையெல்லாம் இந்த இடத்தில் சேர்த்து கொண்டு கைகளினுடைய பணியை சொல்லும்போது அதை நம்ம கையின் பணியாக மட்டும் எடுக்காமல் அங்கமாலை அங்கப்பணிகளாக எடுக்கணும், அங்கத்தின் பணியாக எடுக்கணும். அதாவது அடுத்தது நித்தலும் என்று சொன்னது, இது வந்து முட்டாமேன்னு வரும் திருமுறையில், முட்டாமைனா தடைபடாமல் செய்யணும். ஏன் தடைபடாமல்ங்கிறது வருதுன்னா இந்த சாதனம் படிப்படியாக வளர்ந்து தான் வினை படிப்படியாக தேயணும். நீ ஜான் ஏற முளம் சறுக்குதல் மாதிரி இந்த இதில் நீங்கள் கேப் விடும்போது என்னாகும்னா வினை நீக்கத்திலையும் என்ன வரும், தளர்ச்சி வரும், வினை நீக்கத்திலையும் பின்னடைவு வரும். டாக்டர் கொடுத்த மருந்தை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான நாளில் சாப்பிடலைன்னா நோய் நீக்கத்தில் பின்னடைவு வர்ற மாதிரி இதில் என்ன வரும், பின்னடைவு வரும். அதுக்காக தான் நித்தலும். நீதியால்னு சொன்னது ஏன்னா இந்த நெறியில் நீங்கள் நிற்பதற்கு நாள்தோறும் நினைக்க, தொழ நாளும் நினைக்க, விதி என்பது எதுன்னா நாமளே நமக்கு ஒரு விதி வகுத்துக்கிடுவோம், அதுக்கு நிறைய பேர் சொல்லுவோம், தனி மனித அதாவது சூழல் கேட்டபடி நான் எடுத்துக்கிட்டேன், சூழ்நிலை கேட்டபடி முடிவு எடுத்துக்கிட்டேன், அப்படிலாம் எடுக்க முடியாது. ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அதுதான் விதி, குரு என்ன சொன்னாரோ அதுதான் விதி, உங்கள் வசதிக்கு நீங்கள் ஒரு விதி என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால தான் நீதியால்னார், அதனால தான் 9வது திருமுறையில் விதி என்னும்னார், விதிப்படின்னு சொன்னார். நாம் வந்து அந்த சூழ்நிலைக்கேற்றபடி முடிவு, அந்த தனி மனிதனுடைய ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ஒரு வரி பயன்படுத்துவான், அந்த வரியை டெய்லி சொல்லுவான், ஆபத்துக்கு பாவம் இல்லை, அதனால் நான் என்னுடைய வசதிக்கு என்னுடைய விதியை மாற்றிக்கிட்டேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதனால தான் அபிராமி அந்த அதிலேயே பரம ஆகம பத்ததியேன்னு வரும், அபிராமி பட்டர் சொல்கிறார் நான் எந்த நெறியில் நிற்கிறேன்னா ஆகம நெறியில் நிற்கிறேன், ஃபேன் போட்டுடுங்க என்று அபிராமி பட்டர் சொல்கிறதும் இந்த இடம் தான். ஆமாம், அதனால் விதி என்பது அருள் நூல் நெறியில் நிற்க, ஒரு ஃபேன் போட்டுடுங்க, அது போட்டுடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, போடுங்க. அடுத்த மந்திரத்துக்கு போகலாம், 4வது மந்திரம்
பொருள் எழுதிடுங்க, நம்ம பேசினதெல்லாம் அதில் அவரே கொண்டு வந்துட்டார். வெம்மை இறைவன் மழுப்படை உடையவராக இருக்கிறாரு. அவர் எழுந்தருளிய இடம் இந்த தலம். இங்கு பிளிருகின்ற மன வலிமை உடைய பெரிய தும்பிக்கையை உடைய மதம் மூன்று பொழிகின்ற யானைகள் பெண் யானைகளோடு இருக்கின்றன. எனவே உங்களுடைய அறியாமை நீங்குவதற்கு, பார்த்தீங்களா, அறியாமை பேசணுமா இல்லையா? சரி, பாடத்தில் அறியாமை வரல, நம்ம பேசணுமா இல்லையா? வந்தாச்சு. அறியாமை நீங்குவதற்காக அங்கு சென்று திருநீற்றில் மூழ்கின்றவனாகிய பெருமானை வழிபடுங்கள். திருநீரில் மூழ்கினா இறைவன் யார்? திருநீரில் மூழ்கியிருந்தால் இறைவன் யார்? குரு. தோள் கொண்ட நீட்ட நாய். எனக்கு திருநீர் தந்தார்னே மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஆ, வெண்ணீற்று மேனியன் திருநீர் எனக்கு தந்தார்னே ஒரு இடத்துல மாணிக்கவாசகரே சொல்கிறார். அவ்வளவு குருவினுடைய குறிப்பை நாலாவது மந்திரத்தில் வச்சுட்டார். அதனால தான் நான் உங்களுக்கு முதலே சொல்லும்போது திருக்கழுக்குண்ட பதிகத்தை இதோட இணைச்சி படித்து பழகிடுங்கன்னு சொன்னேன். மந்திரம் படிச்சுட்டு விளக்கம் பார்த்தனும் நல்லாயிருக்கும். குறிப்புரையில் எதுவுமே இல்லை, புரியுதா? முளிருன்னா வெம்மைன்னு ஒரு பொருள் இருக்குது, அவ்வளோதான். வெளிருதீரத் தொழுமின் வெண்பொடி ஆடிய முளிரிலங்கு மழுவாளன் முந்தி உறைவிடம் பிளிருதீர பெருங்கை பெய்மதம் மூன்றுடை களிரினோடு பிடிசூழ் தண்களுக்குன்றமை. இந்த மந்திரத்தை நம்மளுடைய விளக்கம் பார்த்தோம்னா போதும். இறைவன் மழுப்படை உடையவன். முளிரிலங்கு மழு, முளிர்னா வெம்மை. வெம்மை என்பது மும்மலத்தை எரிக்கின்ற ஆற்றல். அதனால தான் என்றவினை உடலோடு ஏகும். எழுதிடுங்க, எழுதிடுங்க. இட ஏறுவினை தோன்றில் அருளே அந்த சுடும் தான் வெம்மை. அந்த சுடுங்கிறது தான் வெம்மை. அதைத்தான் திருவாசகத்தில் மடங்க என் வல்வினை காட்டி நின்னருள், அதுவும் அதே பொருள் தான். மழு என்பது ஞான நெருப்பு. மழு என்பது ஞானம், மழு என்பது ஞான நெருப்பு. முருகனுடைய கையில் இருக்கிற வேலும் மூன்று மலங்களுக்கு எதிரான ஞான நெருப்பு. சிவபெருமானுடைய திரிசூலமும் ஞான நெருப்பு. அம்மையினுடைய திரிசூலமும் ஞான நெருப்பு தான். அதனால் மழுவை முதல்ல வேந்து சொன்னார், ஞானத்தை குறிப்பதற்காக. யானை வந்து ஆண் யானை பெண் யானைகள் இரண்டும் இருக்கிறது என்று சொன்னது, ஆண் யானை பெண் யானை இரண்டும் இருக்கிறது என்று சொன்னது, பிடியை யானைகள் சூழ்ந்திருக்கின்ற இடம் என்று சொல்லுவதை இந்த இடத்துல நம்ம ஆன்மாக்கள் மேலே எடுக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. அம்மையப்பர் மேலே எடுக்கலாம், புரியுதா? ஏன்னா ஆன்மாவுக்களை எடுக்கிற மாதிரி ஏற்கனவே யானை வந்திருக்குது, இதே பதிகத்தில் வருகிறது. இதோடத்தில் வந்த ஞாபகம் இருக்குது எனக்கு. நீங்கள் இதில் ரெண்டாவது பதிகத்தில் ஒவ்வொரு பதிகமாக பாருங்கள், யானை இதில் இதிலேயே வந்த குறிப்பு ஞாபகம் இருக்குது எனக்கு இல்லையா? இப்போ நாலாவது மந்திரம் பார்க்குறோமா? ஆமாம். எதில் இருக்குது, எதனாக இருக்குது? ஆ, அதே தான், அதைத்தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆமாம், அதாவது கன்றுக்குட்டியும் பெண் யானையும்னு சொன்னால் ஆன்மாவுக்கு எடுக்கலாம். இங்கே என்ன, ரெண்டு யானை இருக்குது, ஆண் யானையும் பெண் யானையும் இருக்கிறத அம்மையப்பராக தான் எடுக்கணும். ஆன்மாவுக்கு எடுக்க முடியாது, ஏன்னா ஆன்மாக்களை நம்ம எதாக தான் சொல்லிகிட்ருக்குறோம், பெண்ணாக தான் சொல்லிகிட்ருக்கோம், பெண்ணாக தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். எனவே அம்மையப்பரை யானையாக பார்க்குற மரபு இருக்கா நமக்கு? அம்மையப்பரை யானையாக பார்க்குற மரபு நமக்கு இருக்கா இல்லையா? விநாயகரே அதில் தானே பிறக்கிறாரு. பிடியதன் உருவமை அந்த மந்திரம் தான் இதுக்கு. ஆ, களிறு வருவனை கண்டேன். இப்படி நீங்கள் அதாவது சேர் கிடச்சோடனே எதையாவது சொல்லிட்டு போயிடக்கூடாது. சாமி எடுத்து தரணும். சாமி வந்து இதை சொல்லுன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, அதை எடுத்து தரணும், புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆண் யானை வரும்போது நம்ம ஆன்மாக்களில் சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறதாக இருந்தால், அந்த அப்படி கட்டாய சூழல் வந்தால், ஆண் யானையை குரு மேலே ஏற்றி பெண் யானையை சாதகன் மேலே ஏற்றணும்.
அப்படி ஒரு கட்டாய சூழல் வந்தால் எந்த காரணத்தை கொண்டையும் ரெண்டு யானையும் கொண்டு எது மேலே ஏற்றக்கூடாது, ஆன்மாக்கள் மேலே ஏற்ற முடியாது. இப்போ நீங்கள் விநாயகர் அவதாரம், பிடியதன் உருவமை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதர்பிறை கண்ணி யானை, கண்டேன் களிறு வருவனை கண்டேன், கண்டன் அவர் திருப்பாதம் கண்டறியாதனை கண்டேன், அதை போட்டு அதை இதில் பொருத்தி கொள்ள வேண்டும். அந்த தலத்தில் அறியாமை நீங்கிறதுக்கு போங்கிறார். அறியாமையை நீக்கிறது யார்? குரு தான். அப்படின்னு யார் சொன்னால்? உமாபதி சிவன் சொல்கிறார், விடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனில் கடனில் இவன் இருள் போவது இவன் கண். என்ன சொல்கிறாரு? விஷம் போகணும்னா மாந்திரிகன் வரணும், ஆணவமலங்கிற இருட்டு போகணும்னா சிவபெருமான் வரமாட்டார். அந்த அவனுடைய மந்திரத்தை மந்திரிக்கின்ற யார் வரணும்? குரு வரணும். இருட்டு போகிறதுக்கு அவர் தான், இருட்டு போகிறதுக்கு அவர் தான் வரணும். எனவே அறியாமையை நீக்குவதற்கு இறைவன் தான் வருவார். யாராக வரணும்? அதுதான் மழுவை கையில் வச்சுருக்கிறதெல்லாம் முதல்ல சொல்லியாச்சு. அவன் குருவாக இங்கே வரணும். அதை சொல்கிறார். இறைவன் திருநீற்றில் மூழ்குவன் சொன்னதும் எந்த குறிப்பை சொல்கிறதுக்கு தான்? குரு. இந்த மந்திரம் முழுவதும் குரு. ஆமாம், இதை நீங்கள் சும்மா பாடினா எவ்வளோ பெரிய பாவம் பாருங்கள், எவ்வளவு செய்தி பாருங்கள். அதில் திருநீற்றில் மூழ்குதல் என்பது குருவினுடைய குறிப்பு தான். அந்த திருவாசகத்தில் இறைவன் மாணிக்க வாசகர் இறைவன் மேல் திருநீற்றை எங்கெல்லாம் ஏற்றுகிறான் பார்த்து கவனமாக அதுக்கு நோட்ஸ் எடுத்து இதில் சேர்க்கணும். அந்த இறைவனை வழிபடு மீன்கள் தான் சொன்னார். வழிபடு மீன்கள் ஏகதேசம் என்னது தான், சரியை கிரியை. சரியை கிரியையை சொல்கிறார். யோகம் வரும்போது குரு வந்துடுவார், குரு வரும்போது ஞானம் வந்துடுவார். ஒரு சாதகனுடைய முக்கிய சாதனங்கள்ங்கிறது. இப்போ நம்ம ஒரு கல்வின்னு எடுத்துக்கிட்டால், கல்லூரி ஃபஸ்ட் இயர் போயிட்டானா அவனுடைய லைஃப் வந்து கல்லூரி கல்வி முடிப்பாங்கிறதுக்கான ஒரு கேரண்டி. டென்த்து முடிக்கிறானாலும் நமக்கு கேரண்டி கிடையாது, ப்ளஸ் டூவும் கேரண்டி கிடையாது. ஆனால் கல்லூரிக்குள்ளே போயிட்டானா எப்படியும் ஒரு மாஸ்டர் டிகிரி ஒரு டிகிரி முடிப்பான்னு ஒரு நம்பிக்கை, வேலைக்கு போவான்னு நம்புகிறோம். அதுமாரி சைவத்தில் சரியைகிரியங்கிறது ரொம்ப முக்கியம். சரியைகிரினா தீக்கை வாங்கி, இவனா ஒரு நாள் ரெண்டு வருஷம் சரியை, மூணாவது வருஷம் கிரி, அப்படி போகக்கூடாது. தீக்கை முறைப்படி அதில் போகணும். போனால் அவனுக்கு யோகமும், யோகம்ங்கிறது கல்லூரி என்ட்ரி ஆகிற மாதிரி. ஆமாம், சரியகிரியை முடிச்சிட்டானாலே, ஏன்னா கிரியையிலேயே எது சேர்ந்துருது? யோகம் சேர்ந்துருது. அப்போ உங்களுக்கு மூணு சாதனம் முடிஞ்சிருது. அதனால தான் அதை அழுத்தி சொல்லிட்டு, அதனால தான் இவரும் அதை அழுத்தி சொல்கிறார். அதனால தான் இதை அழுத்தி சொல்லி குருவின் அருளை சொல்லுகிறார். அரிய பகுதி, நம்ம எடுத்த பகுதி கொஞ்ச நேரம்தான், ஆனால் மிக அரிய பகுதிங்கிறத சொல்லி திருவாசகத்தில் ஒரு மந்திரத்தில் ஒரு 5 நிமிடங்கள் போல் பார்த்துட்டு கிளம்பலாம் என்று தேவார பகுதியை நிறைவு செய்வோம். சாமி இங்கே தான் இருந்தார் அவ்வளோ நேரம். அடா முருகர், ஒரு 5 நிமிடம் திருவாசகம் பார்த்துட்டு கிளம்பி முடிச்சுட்டு போய் பண்ணுவோம். முடிச்சாச்சுன்னா அவங்க பஜனை பாடினாலும் நம்ம பாட்டுக்கு வேலை பாவோம். அவங்களும் நம்மளுக்காக நிறுத்தி வச்சு, அவங்க ஆரம்பித்தாலுமே நம்ம நிறுத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பகுதியாவது முடித்தோம். சாமி இன்றைக்கி பஞ்சபுராணம் அழகாக பாடினார். சாமி நல்லா பாடினார். அது மனசில் பாடணுங்கிற ஆசை வரணும், ஆசையோடு பாடினார், நல்லா இருந்துச்சு. ஆ, நல்லா பாடு. ஆ, சிவா இதை மாற்றிடுங்க. திருச்சாளல் 8வது மந்திரம் நேற்று 8 நடத்திட்டோமா, அதெல்லாம் முடிச்சாச்சா? இதுக்கெல்லாம் அருணையாருடைய கேள்வி பதில் உங்களுக்கு பதிகிறேன்.